மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைகிறார். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு ஆர் கே. சார், இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தொடர்ந்து அதிமுகவை விமர்சிச்சுக்கிட்டே வராரு. அது ஒரு படி மேலே போய் அவர்கள் தலைவர்களை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குது. இது வந்து அதிமுக கூட்டணியில் இருப்பதை வெளியேற்றுவதற்கான ஒரு அழுத்தமாக பார்க்கலாமா? இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? முதல்கட்டமாக அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவுக்கு வந்து அண்ணாமலை என்பவர் ஒரு அக்சப்டபிள் தலைவர் கிடையாது என்று பலமுறை அந்த தகவலை வந்து இவர்கள் அமித்ஷாவிட்டையும் அதாவது எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய தலைமையை வந்து கன்வே பண்ணியிருக்கிறது. தங்கமணி வேலுமணி எல்லாம் போய் சந்திக்கும் போது அவர்கள் வந்து ரெண்டு பேர்கிட்டையும் நட்டாவிட்டையும் அதே மாதிரி அமித்ஷாவிட்டையும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட மறுபடியும் இப்படி பேசுறதன் மூலமாக அண்ணாமலை என்ன புரிகிறார்னு சொல்லிங்கன்னா, அதிமுக என்பது எங்களுடைய சொற்பொழி நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்டுன்ற கட்சி, அந்த கட்சிக்கு நாங்கள் இல்லாமல் வேற ஒன்றும் செய்ய முடியாத இயலாத ஒரு கட்சியாக இருக்கிறது என்றதை மறுபடியும் அண்ணாமலை வந்து உணர்த்தி கொண்டிருக்கிறார் தமிழக மக்களுக்கு. அப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதிமுக என்ற கட்சி வந்து 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி என்று அவர்களை சம்பட்டைப்படுத்திக் கொண்டு அடித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருகிறது. இதை யாரை பற்றி விமர்சித்திருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக வரிசையில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் அனைவரையும் அடையாளம் காட்டிய ஒரு நபரை பற்றி விமர்சிக்கின்றார். அது விமர்சனம் என்பது அது உண்மை சரியான விமர்சனமோ தவறான விமர்சனமோ என்று கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு தலைவரை வந்து அது மறைந்த ஒரு தலைவரை வந்து நீங்க அந்த அளவுக்கு விமர்சனம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறது. அசஸ்மெண்ட் பண்ணலாம், அதாவது நன்றாக செய்தார்கள் நன்றாக செய்யவில்லை என்று நம்ம அசஸ்மெண்ட் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டை வந்து அந்த அவர்கள் இன்னும் கன்விக்டா இல்லையா என்ற அதுல வந்து கிளாரிட்டி கொடுக்காத ஒரு தருணத்தில் வந்து பாஜகவினுடைய ஒரு தமிழக தலைவர் அப்படி பேசுவது எந்த அளவுக்கு அது அந்த கூட்டணிக்கு உகந்ததாக இருக்கும் என்பது அதிமுக யோசித்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு மறுபடியும் சவுண்டு தான் விடுறாங்க. இன்னைக்கும் வந்து அதிமுக என்ன சொல்வதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் அப்படி பேசக்கூடாது, அது பண்ணணும், இது பண்ணணும், நான் அதை பண்ண போறேன், இது பண்ண போறான்னு சொல்றத தவிர நாங்கள் வந்து அந்த கூட்டணியை விட்டு விழுகிறதோ இந்த கட்சி கூட எங்களுக்கு 2024லயோ இல்லை இந்த 2026லயோ கூட்டணி கிடையாது, ஜெயலலிதாவை மதிக்காத ஒரு பாஜகவினுடைய ஒரு பாகமாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்ற அந்த கருத்தை வெளியிடுவதற்கு இன்னைக்கு தைரியம் வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கோ ஒரு தங்கமணிக்கோ ஒரு வேலுமணிக்கோ பாக்கி இருக்கின்ற ஒரு தலைவருக்கோ கிடையாது என்று நான் இன்னைக்கு வந்து அறிக்க சொல்றேன். இதுதான் அதிமுக இருக்கின்ற முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது. அதிமுகவை வழிநடத்திய அதிமுக தலைவர்களுக்கு அடையாளம் காணித்த எங்கிருந்தோ எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்ற ஒரு ஓப்பனிங் ஆரம்பித்து எடப்பாடியிலிருந்து ஆரம்பித்து அனைவரையும் அமைச்சராக்கி அதனே ஒருவர் வந்து முதலமைச்சர் பதவியில அம்மாவே உட்கார வச்சாங்க. அந்த ஒரு நபரை வந்து இந்த அளவுக்கு ஏவனமாக பேசுகின்ற ஒரு நபர் வந்து பாஜக தலைவராக இருக்கிறார். அந்த கட்சியோட உறவு இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறது. இதை விட சேலம் அதிமுகவும் ஒன்றும் கிடையாது என்றதுதான் என்னுடைய கருத்து. ஆனா அதிமுக தரப்புல இருந்து இப்ப தேசிய தலைமை கண்டிக்கணும், இப்படியே தொடர்ந்தால் இந்த கூட்டணி தொடருமா என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பாஜகவை விட்டு விலக முடியாத சூழல், இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராகவே இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அதை எதிர்த்து கருத்து சொல்லாமல் இருந்தால் அது தொண்டர்கள் மத்தியில ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை கொடுத்துருங்கிறதுக்கான பதிலடி அப்படின்னு பாக்கலாமா? இல்ல, நீங்க சொல்ற இந்த வேண்டுகோள், நீங்க சொல்ற இந்த ரிக்வஸ்ட் எல்லாம் எந்த கட்சி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறிய கட்சி கிருஷ்ணசாமி மாதிரி ஒரு ஆள் பண்றாருன்னா அது புரிஞ்சுக்கலாம். அவர்னால பாஜகவை எதிர்த்து முடியாது. அதிமுக என்பது எவ்வளவு பெரிய கட்சி என்று நான் அனைவருக்கும் தெரியும். பட்டிகளில், கிராமங்களில், நகரங்களில், பெருநகரங்களில், எல்லா இடத்திலையும் இருக்கின்ற இன்றைக்கும் வந்து ஒரு 10 பேர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் சொன்னீங்கன்னா, இல்லைன்னா ஒரு பிரச்சனை சொன்னீங்கன்னா, 10 அதிமுககாரன் வந்து கரவைக்கையோட நிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சியை வந்து ஏராளமாக பேசும்போது நாங்க வந்து தலைமையிட சொல்லியிருக்கோம், நாங்க வந்து அமித்ஷாவோட சொல்ல போறோம், நாங்க அவங்க சொல்ல போறோம், இது என்ன ஸ்கூலுக்குல ஒரு ஒரு டீச்சர் இல்லைன்னா ஹெட் மாஸ்டர் போய் ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குது இல்லையா? இப்பதான் பகிரங்கமாக அதிமுக ரியாக்ட் பண்ண வேண்டும். அந்த ஒரு ரியாக்ஷனை காணும் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டேங்கிறாரு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவாக கூற வேண்டும், இப்படி ஒரு கட்சியோட எங்களுக்கு ஒரு ஒரு இதுவும் வேண்டாம், யூ வில் நாட் கோஆபரேட் வித் திஸ் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த திறமை இருக்கின்ற ஒரு நபர், இல்லை என்றால் தைரியம் இருக்கின்ற ஒரு நபர் வந்து அதிமுக தலைமை தலைவராக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது இன்னைக்கு கிடையாது. ஏனென்றால் அதிமுக இருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கு இருக்கின்ற பயோடேட்டா ஃபுல்லா வந்து பாஜக வச்சிருக்காங்க. எப்ப வேணா ரெய்டு வரலாம், எப்ப வேணா என்ன வேணா செய்யலாம் என்ற நிலை இருக்கிறது. அதற்கு பயந்து கொண்டு கட்சியை வந்து ஏறத்தால அடமான வைக்கின்ற ஒரு வேலையை தான் அதிமுகவினுடைய தலைவர்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அம்மா என்ற அந்த நபரை வந்து இன்னைக்கு அவங்க யாருமே ஜெயலலிதான்னு கூற மாட்டாங்க இல்லையா?
அப்ப அம்மா என்ற நபருக்கு நீங்க செய்கின்ற அந்த ஒரு மரியாதை இதுதானா என்ற கேள்வி இருக்கிறது. உங்க அம்மாவுக்கு இதுதான் இதுதான் மரியாதையா என்ற கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கு அதிமுக தலைவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். பதில் சொல்லாவிட்டால் தமிழக மக்கள் உங்களை பதில் சொல்ல வைப்பார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.